ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து டிஜின். டிஜினை பொறுத்தவரை சௌபின் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து, ஓகே இப்போது அது ஸ்பாய்லர், நான் ஸ்பாய்லர் சொல்ல வரும்ல. சௌபினை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நம்ம நார்மலான மனுஷன், ஆனால் டிப்ரெஷன் ஆகிட்டார், இல்லை யாரோ கார்னர் பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க, இல்லைன்னா நர்வை ரொம்ப நர்வஸாரமாக சுச்சுவேஷனாக இருக்குன்னா ஒரு விசித்திரமான முன்னாடி யாரை பார்க்குறாரோ அவனை மாதிரி மாறிடுவார், சரிங்களா? அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போனா கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? கல்யாணத்துக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கல்யாணம் எல்லாருக்குமே நர்வஸாக இருக்கும்ல, ஐயோ என்ன பொறு பண்ணு கல்யாணம் பண்ணுமே பண்ணு அப்படி காப்பாற்றுவோம், அந்த மாதிரி நர்வஸாக இருக்கும்போது முன்னாடி வந்து சாமிக்கு தீபாரத்தை காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து இவன் இப்போ எப்படி சொல்கிறது, தாலியை நீட்டு கட்டுனோடனே இவன் அதை எடுத்து அம்மா தாயே நல்லா இருமான்னு சொல்லிட்டு ஆண்டி கிளாக்கை சுத்தான் அதை பார்த்துட்டு அப்படியே மைண்டில் இருந்தோடனே. ஸோ இவனுக்கு அந்த வியாதி என்ன அப்படின்னா, ப்ரெஷர் ஆனால் வேறு ஒரு கேரக்டராக மாறிடுவான் அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கப்ப இவங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இவனை சேர்த்துருவோம், அப்போ தான் குணமாக வருவான் சொல்லிட்டு பண்ணுறப்ப வந்து ஒரு ஃப்ரெண்டு மட்டும் என்ன பண்ணுறான், வெளியே எதார்த்தமாக பார்த்தோம், நீ வா என் கூட வா, நம்ம வேறு ஊருக்கு போவோம், புது லைஃப் ஆரம்பம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். அங்கே போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத வந்து மீதி இருக்க கதை. ஓகே, அங்கே போனால் மட்டும் நம்மளால் எப்படி மாற போகிறான் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு மாவாப்பிள் இருக்கும், இன்னொன்று வந்து ஜூஸ் ஆப்பிள் இருக்கும். ஆனால் ரெண்டையும் கடுக்கி சாப்பிட்ற வரைக்கும் ரெண்டுமே உங்களுக்கு பார்க்க ஆப்பிள் தான், பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியாது, புரியுதா? இதுதான் படத்தோட ஸ்பைடர். ஒன்றுமே இல்லை, அங்கே ஒரு சவுபின் இருப்பார், சொல்ல மாட்டேன், டடப பாய். பாருங்கள் படம் புதுசாக இருக்கும், புதுசுங்கிறத தாண்டி வந்து என்ஜாய் பண்ணுற வகையாக ஒரு மாதிரி தக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு படம் பார்த்த ஃபீல் வரும், வாஹா அவ்வளோ சூப்பரா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், பட் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சுத்தாந்து கச்சா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்ல வரைக்கும் வந்து பார்க்கணும், அது வரைக்கும் டடபோ பாய்.